நாகை மாவட்ட ஆட்சியராக இருந்த ஜானிடாம் வர்கீஸ் வேறு துறைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து தமிழக அரசால் புதிதாக அறிவிக்கப்பட்ட ஆகாஷ் நாகை மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்டார். கோப்புகளில் கையெழுத்திட்டு பொறுப்பேற்ற புதிய மாவட்ட ஆட்சியருக்கு வருவாய்த்துறை, வேளாண் துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த மாவட்ட அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்தனர். அரசின் திட்டங்கள் மக்களிடம் சென்று சேரவும் மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையிலும் தனது பணி இருக்கும் என புதிதாக பொறுப்பேற்ற நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தெரிவித்தார். கடந்த 2022 வரை தென்காசி மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய ஆகாஷ் தொழில்துறை இணை செயலாளராகவும் தமிழ்நாடு முதலீட்டு வாரிய நிர்வாக இயக்குநராகவும் பணியாற்றி தற்போது நாகை மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ளார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பங்கேற்று மாற்றுத்திறனாளிகளிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார். பின்னர் பொதுமக்களுக்கு வள்ளலார் சேவை குழுமம் சார்பில் மூலிகை கன்றினை வழங்கினார். நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி பேபி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். கொஞ்சம் முடி போங்க அப்படியே. ஆமாம் கீழே ஆமாம் கூட கூட